அண்மைச் செய்தி, கடலூரில் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் வெங்காயம் விலை தற்போது 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கடலூரில் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. கடந்த வாரத்தில் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 50 ரூபாய்க்கு விற்பனையான நிலையில் தற்போது கடலூரில் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் விலை 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடலூரில் வெங்காயம் விலை உயர்ந்திருக்கிறது. ஒரு கிலோவிற்கு 100 ரூபாய் என விற்பனை விலை உயர்ந்திருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த வாரம் ஒரு கிலோ பெரிய வெங்காயம் 50 ரூபாய்க்குள் விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது வெங்காயம் விலை 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது கடலூரில். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த இரு தினங்களாக 60 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் ஒரே நாளில் 100 ரூபாயாக உயர்ந்திருக்கிறது பெரிய வெங்காயத்தின் விலை கடலூரில். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பாலகிருஷ்ணன் சொல்லுங்க, கடலூரில் தற்போது ஒரு கிலோ பெரிய வெங்காயத்தின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கூட 60 ரூபாய்க்கு தான் விற்பனை செய்யப்பட்டது. இந்த திடீர் விலை உயர்வுக்கு என்ன காரணம்? வணக்கம் அம்மா. கடலூர்ல பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு சில்லறை விலையில பெரிய வெங்காயம் எனப்படும் பெல்லாரி வெங்காயத்தின் விலை 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வரை 50 ரூபாயிலிருந்து 60 ரூபாய் மட்டுமே இருந்த வெங்காயத்தின் விலை புதிய உச்சத்தை தொட்டதால் இல்லத்தரசிகள் வந்து கலக்கம் அடைஞ்சிருக்காங்க. வெங்காயம் என்றாலே பாத்தீங்கன்னாக்கா நம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் இந்த பெல்லாரி வெங்காயம் நாள்தோறும் வந்து மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாய் மட்டுமே, அதாவது பெரிய நல்ல தரமான முதல் தர வெங்காயம் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய் மட்டும்தான் இருந்தது, விற்பனை செய்யப்பட்டு வந்தது. இன்று பார்த்தீங்கன்னாக்கா பெல்லாரி வெங்காயம் தற்போது 50 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. 50 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அந்த வெங்காயம் ரொம்ப பொடி அளவில் இருக்கு, அது வந்து பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கு. இதே போல பார்த்தீங்கன்னா கர்நாடகா, அதே போல மும்பை, வட மாநிலங்களிலிருந்து அதிக அளவு வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்படும். தற்போது வட மாநிலங்களில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் பனிப்பொழிவு காரணமாக பெல்லாரி வெங்காயத்தின் வரத்து குறைந்தது. இதன் காரணமாக கடலூர் மாவட்டத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடலூர் திருப்பாதிரி புலியூர், மஞ்சக்குப்பம், செம்மண்டலம், அண்ணா மார்க்கெட், சாவடி, கோண்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் முதல் தர வெங்காயம் விலை 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் இல்லத்தரசிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றனர். தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொண்டு வெங்காயத்தை அதிக அளவு இறக்குமதி செய்ய வேண்டும் என பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்திருக்காங்க. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த வெங்காயத்தின் விலை அதிக அளவு இருப்பதனால பொதுமக்கள் வந்து அதிக பாதிக்கப்படுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தற்போது தீபாவளி பண்டிகை வர உள்ள நிலையில இந்த மாதிரி விலை கடுமையாக இருக்கிறதுனால மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அதனால வந்து அதிக அளவில் வெங்காயத்தை இறக்குமதி செய்ய வேண்டும் என்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.